நள்ளிரவில் ராணுவத்தினர் கொடூர தாக்குதல், முப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் போராட்டக்களம், நீடிக்கும் பதற்றம். பதவியேற்ற அன்றே ரணில் அதிரடி, மிருகத்தனத்தை பிரயோகிக்க வேண்டாம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அவசர கோரிக்கை. வெளிநாடுகளுக்கு படையெடுக்கும் இலங்கையர்கள், குறுகிய கால விவரங்கள் வெளியானது. ஒரே இரவில் குத்திக் கொல்லப்பட்ட 3 இளம்பெண்கள். கடந்த 100 நாட்களுக்கு மேலாக கொழும்பு காலிமுகத்திடல் ஸ்ரீலங்கா அதிபர் செயலகத்தின் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று 22 தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா அதிபர் செயலகத்தை முற்றுகையிட்ட முப்படையினர் கோட்டா கோகம போராட்டக்காரர்களை அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளனர். இவ்வாறு அங்கிருந்த போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதி முற்றுமுழுதாக முப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா அதிபர் செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடியிருந்த கோட்டா கோகம்ப போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன்போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. போராட்டத்திற்குள் அத்துமீறிய ராணுவத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை அடித்து விரட்டியுள்ளதோடு அவர்களின் கூடாரங்கள், வாகனங்கள், பதாதைகள் என அனைத்தும் ராணுவத்தினரால் அகற்றப்பட்டுள்ளது. இதன்போது பல போராட்டக்காரர்கள் பலத்த காயங்களுக்குள்ளானதாகவும், அவர்களை மருத்துவமனை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தேவையில்லாத மிருகத்தனத்தை பிரயோகிக்கும் இது நாட்டிற்கும் நாட்டின் மீதான சர்வதேச பிம்பத்திற்கும் உதவாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் கூறியுள்ளார். தற்போது கொழும்பு காலிமுகத்திடல் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை குறித்து அவர் வெளியிட்ட விசேட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிபர் செயலகத்திற்கு அருகிலுள்ள காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பல சட்டத்தரணிகள் என்னிடம் கூறியுள்ளனர். துறைசார் அதிகாரிகள் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தை தெரியப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறுகிய காலத்துக்குள் 100,000 இளைஞர்கள் வெளிநாடுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்தி சேவையொன்று இதுகுறித்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 1,767 பேர் தனித்தும் 55,411 பேர் பணியகத்தின் ஊடாகவும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே சென்றுள்ளனர். இதன்படி கட்டாருக்கு 39,716 பேரும், சவுதி அரேபியாவிற்கு 3,219 பேரும், தென்கொரியாவிற்கு 2,576 பேரும் சென்றுள்ளனர். 46,992 பேர் தொழில் நிபுணத்துடன் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். 49,923 பேர் தொழில்களுக்காக சென்றுள்ளனர். 38,871 பேர் வீட்டு பணியாட்களாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். வெளிநாடு ஒன்றிலிருந்து பிரான்சிற்கு அரசியல் தஞ்சம் கோரி வந்த நபர் ஒருவர் ஒரே இரவில் 13 வயது பெண் உட்பட 3 கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் பிரான்சின் மெய்னெட் லோயிரி மாவட்டத்திற்கு உட்பட ஒன்றியர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளை இடம்பெற்றுள்ளது. மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் இசை நிகழ்ச்சி சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு சென்றவர் பெண்களிடம் தகாத சீண்டலில் ஈடுபட்ட போது அவர்கள் கத்தி கூச்சலிட்டமையால் கோபமடைந்த நபர் அவர்களை கொலை செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நள்ளிரவில் ராணுவத்தினர் கொடூர தாக்குதல், முப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் போராட்டக்களம், நீடிக்கும் பதற்றம். பதவியேற்ற அன்றே ரணில் அதிரடி, மிருகத்தனத்தை பிரயோகிக்க வேண்டாம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அவசர கோரிக்கை. வெளிநாடுகளுக்கு படையெடுக்கும் இலங்கையர்கள், குறுகிய கால விவரங்கள் வெளியானது. ஒரே இரவில் குத்திக் கொல்லப்பட்ட 3 இளம்பெண்கள்.